ரொட்டாவேட்டர் போட்டு விழுந்தா நீங்க செடியை நிறைய வந்து களை இருந்துச்சுன்னா ரொட்டாவேட்டர் போட்டு விழுலாம். களை செடி நிறைய இருக்குல்ல, அது ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு மண்புழு ஒரு பாதிக்கு மேல மண்புழு இப்படி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு இது ரெண்டு மூணு இருக்குது, பாதிக்கு மேல இருந்துச்சுன்னா முளைச்சிக்கும். பத்து சாகாது, சாகா எல்லாமே சாகாது, எல்லா மண்புழுமே சாகாது. கலப்பைக்கு அம்பிடும் போது ஒன்று ரெண்டு தான் சாகும், அது ரெண்டு மூணு துண்டை வெட்டினா கூட சாகாது, பாதிக்கு மேலே வெட்டினா தான் செத்து போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உரத்தை போடாமல் தான் மல்டிபிளிக்கு வந்துகிட்டே இருக்கோம், அதுக்கெலாம் பயப்படாதீங்க. சரி, நன்றி. ஆ, ஒரு லிட்டரு ஒரு தடவை போடக்கூடிய சாணி, ஒரு ஒரு தடவை குடிக்கூடிய அம்மிக்கூட ஒரு தடவை அடிக்கக்கூடிய கோமி, இல்லாட்டி ஒரு லிட்டர் ஒரு கிலோ சாணி ஒரு கிலோ யூரின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை வெள்ளையாக இருக்கூட, கருப்பாக இருக்கு நாட்டு சக்கரை, அது 24 வரை வச்சுருந்தீங்கன்னா அமதகசம் ரெடி ஆயிரும். அடுத்த 21 நேரத்தில் விட்டுறணும். அப்படி ஒரு ஒரு வாரம் அப்படின்னா கொஞ்சோண்டு தட்டப்பெருமாவோ பாசிப்பெருமாவோ போட்டு வச்சுக்கணும், அவ்வளோதான். அது அதுக்கு உணவு கொடுக்குறோம், அதில் உள்ள குடிக்கிற நுண்ணீருக்கு உணவு கொடுக்குறோம், அதனால் பாசிப்பெரு போடுறோம்.